புராண கதைகளில் நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சாகாவரம் பெற்றவங்க அதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே வெறும் 7 பேர் தாங்க இருக்காங்க. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ஹனுமன், பரசுராமர், அப்புறம் இப்போ கல்கி படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாருக்கும் அஸ்வத்தாமனை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ மீதி இருக்கவங்கலாம் யார் யார், எல்லாரோட கதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோட கடைசியில் இவங்க எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பரசுராமர் விஷ்ணுவோட 6வது அவதாரமான இந்த பரசுராமர் ஒரு ஆசிரமத்தில் தாங்க பிறந்து வளர்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு பரசு அப்படின்ற ஆயுதத்தையும் சாகாவரத்தையும் சிவன் கொடுத்தார் அப்படின்னு சில கதைகள் இருக்கு. ஒரு நாள் அந்த நாட்டோட மன்னர் அந்த வழியா போறப்ப அந்த ஆசிரமத்துக்கு வராரு. அந்த ஆசிரமத்தில் நடத்துறவர் வேற யாரும் இல்ல, பரசுராமரோட அப்பா ஜம்தகினி மகரிஷி தான். அவர்கிட்ட ஒரு சக்தி நிறைந்த ஒரு பசுமாடு இருந்துச்சுங்க. அந்த பசுமாட்டுக்கு பேரு காமதேனோ. அந்த பசுமாட்டு என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்குமா. அந்த பசுமாட்டோட உதவியால தான் அந்த நேரத்தில் வந்த மன்னருக்கும் அவர் கூட வந்த படை வீரர்கள் எல்லாருக்குமே உடனே தடபுடலா சமையல் வேலை எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சிச்சு ஜப்தகினி மகரிஷியால. இந்த காமதேனுவை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாரு அந்த மன்னன் கர்த்தவீரி அர்ஜுனன். இவருமே ஆக்சுவலா சாதாரண ஆள் இல்லைங்க, தவ செஞ்சு வரம் வாங்கி 1000 கைகள் வச்சிருக்கவர். ஆனாலுமே அவருக்கு அந்த பசுமாட்டு மேல ஆசை வந்துச்சு. நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஜப்தகினி மகரிஷி கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு மகரிஷி ஒத்துக்கல, இதை நம்பிதான் எங்க ஆசிரமம், இங்க இருக்க எல்லாரோட வாழ்வாதாரமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கோபமான அந்த அரசர் அவரோட படை வீரர்கள்ட்ட சொல்லிட்டு அங்க ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு காமதேனுவை கூட்டிட்டு போயிடறாரு. ஆனா போற வழியிலேயே காமதேனோ அங்கிருந்து சொர்க்கத்துக்கு பறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு வந்த பரசுராமர் அங்க நடந்ததெல்லாம் கேட்கிறாரு. தான் அப்பாக்கு நடந்த அந்த அவமானத்தை தெரிஞ்ச பரசுராமர் அவரோட ஆயுதமான பரச எடுத்துக்கிட்டு அந்த மன்னர் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டுட்டு அந்த மன்னரை ஜெயிக்கவே செய்யறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அரசனோட மகன்கள் எல்லாம் இன்னும் சில சத்திரியர்கள் கூட சேர்ந்து, சத்திரியர்கள்லாம் வேற யாரும் இல்லைங்க, அரச குளத்துல இருக்கவங்க இவங்க எல்லாம் தான், அவங்க எல்லாமே ஆசிரமத்துக்கு வந்து பரசுராமரோட அப்பாவோட தலையவே வெட்டிட்டு எல்லாரையும் கொண்டுட்டு ஆசிரமத்தையே எரிச்சிட்டாங்க. பரசுராமரோட அம்மாவோட கதறல் சத்தம் தான் இப்போ அந்த பக்கம் ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கு. அதை வந்து கேட்டு கோபத்தோட உச்சிக்கே போன பரசுராமர் அவங்க அப்பாவோட உடலை பார்த்து சத்திரிய குலத்தையே நீ நான் அழிப்பேன் அப்படின்னு பல தடவை அதை செய்யவே செஞ்சிருக்காரு. இதனாலேயே இவருக்கு சத்திரியர்களை பிடிக்காமே போச்சு. கர்ணன் வந்து எனக்கு ஆயுத வித்தைகள் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டப்பயுமே நீ சத்திரியனா இருந்தா இங்கே வராத அப்படின்னு அவர் முத தடவை சொன்னதுமே அதனாலதான். கடைசியில் அவர் ஒரு சத்திரியன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வருத்தப்பட்டதுமே இதனாலதான். இவர் சிவன் கிட்ட இருந்து அந்த சாகாவரத்தை வாங்கினதுனால கலியுகத்துல விஷ்ணுவோட கல்கி அவதாரத்துக்கு குருவா இருக்க போறவருமே இவர் தான் அப்படின்னு நம்பப்படுது. அஸ்வத்தாமன் மகாபாரதத்துல இருக்கிற ஒரு வித்தியாசமான ரொம்பவே தனித்துவமான ஒரு கேரக்டர் தான் இவர். இவர் அப்பாவான துரோணாச்சாரியர் பல வருஷங்கள் தவ செஞ்சு சிவனோட அருளால பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை தான் இந்த அஸ்வத்தாமன். பிறக்கும் போதே நெத்தில ஒரு ரத்தன கல்லோட தாங்க பிறந்தாரு. இது அவருக்கு சாகாவரத்து கொடுத்துச்சு. பசி, தாகம், நோய் அப்படின்னு இது எதுவுமே அவர் பக்கம் வரவிடாம அது பாத்துக்குச்சு. யாரா இருந்தாலும் ஏன் கடவுளா இருந்தாலுமே வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவு துணிச்சல சிவன் கொடுத்தாரு. மத்த குழந்தைங்க மாதிரி இவர் பிறக்கிறப்ப அழுகாம குதிரையோட கணிப்பு சத்தத்துல தாங்க பிறந்தாரு. அதை மீன் பண்ணி தான் இவருக்கு அஸ்வத்தாமா பேர் வந்துச்சு. குரு துரோணாச்சாரியர் அவரோட மகன் அஸ்வத்தாமனுக்கு பாண்டவர்கள் கௌரவர்கள் கூட சேர்த்து தான் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கறாரு. ட்ரைனிங்கோட கடைசி கட்டத்துல பிரம்மாஸ்திராவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கறாரு, அஸ்வத்தாமனுக்குமே சொல்லி கொடுக்கறாரு. அதை பயன்படுத்துற அளவு பொறுமையும் ஞானமும் இல்ல அப்படின்னாலுமே உள்ள பாசம் கண்ணை மறைச்சு துரோணன் சொல்லி கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம நாராயணாஸ்திராவையுமே கத்துக்கிறாரு அஸ்வத்தாமன். அர்ஜுனனுக்கே நாராயணாஸ்திரா தெரியாது அப்படின்னா பாத்துக்காங்களேன், இவ்வளவு திறமசாலியா இருந்தவர் போனது என்னமோ அதன் மொழியில தாங்க. துரியோதனோட நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாவே மாறுறாரு. அதுக்கப்புறம் மகாபாரத போர்லாம் போகுது. மகாபாரத போரோட 18வது நாள் அன்னைக்கு துரியோதனன் கொல்லப்பட்டான். அதுக்கு பழி வாங்குறதுக்காக, தான் நண்பனை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் அப்படின்னு நினைச்சு பாண்டவர்களோட 5 மகன்களையுமே கொண்டாரு. அது மட்டும் இல்லாம இனி உங்க வம்சத்தையே நான் அழிப்பேன் அப்படின்னு அபிமன்யோட மனைவி உத்திரையோட கருவுல இருந்த குழந்தையை அழிக்க பிரம்மாஸ்திரத்தையே பயன்படுத்துறாரு. இதை தடுக்கிறதுக்காக அர்ஜுனன் அவரோட பிரம்மாஸ்திரமையுமே அனுப்புறாரு. 2 பிரம்மாஸ்திரம் மோதிச்சு அப்படின்னா பிரபஞ்சமே அழிஞ்சிரும் அப்படின்னு வியாச முனிவர் வந்து சொன்னதுனால அர்ஜுனன் கிருஷ்ணர் பேச கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட அஸ்திரத்தை திரும்ப வாங்கிறாரு. ஆனா அஸ்வத்தாமனுக்கு அஸ்திரத்தை செலுத்த தான் தெரியுமே தவிர அஸ்திரத்தை திருப்பி வாங்குறது தெரியாது. அவங்க அப்பா அதை சொல்லி கொடுக்காம விட்டுட்டாரு. அதனால கருவுல இருந்த அந்த குழந்தைய கொன்றுச்சு அந்த பிரம்மாஸ்திரம். இதனால கோபத்தோட உச்சிக்கே போன கிருஷ்ணர் அஸ்வத்தாமனோட ரத்தனத்தை பிடுங்கி இனி சாகா சாபத்தோட வறுமை, பசி, துன்பம் இது எல்லாத்தையுமே நீ அனுபவிப்ப அப்படின்னு சாபத்தை கொடுக்கறாரு. அதனால அஸ்வத்தாமன் இன்னும் நர்மதை நதிக்கரை பக்கம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நம்பப்படுதுங்க. ராஜபலி, இவருக்கு மகாபலி அப்படின்னு இன்னொரு ஒரு பேருமே இருக்குங்க. அசுர குளத்துல பிறந்து விஷ்ணுவோட முழு பக்தனை மாறின பிரகலாதனோட பேரன் தான் இவரு. இவருமே விஷ்ணுவோட பெரிய பக்தன் தான். அசுர குளத்துல பிறந்திருந்தாலுமே இவருமே ரொம்ப நல்ல ஆட்சியை தான் கொடுத்திருந்தாரு. சந்தோஷம், அமைதி அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு இவரோட ஆட்சியில. அசுரர்களோட வளர்ச்சியுமே ரொம்ப அதிகமாகிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. இது போக போக கடவுள்களுக்கும் அசுரர்களுக்குமான அந்த சமநிலையை உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்திரன் விஷ்ணு கிட்ட உதவி கேட்கிறாரு. விஷ்ணு இப்போ ஒரு குள்ளமான ஒரு ஆளா அவதாரம் எடுக்கிறாரு. அவர் தான் வாமனன். இப்போ ஒரு மகாபலி கிட்ட போறாரு. எனக்கு ஒரு 3 அடி இடம் மட்டும் வேணும், தரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மகாபலி கூட இருக்கவங்க எல்லாருமே இதுல ஏதோ சதி இருக்கு, வேணா சரின்னு சொல்லாத அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் அதை கேட்கவே இல்லை.
மூணடி இடம் தானே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வாமனனா இருந்த விஷ்ணு அவரோட ஒரு பிக் ஃபார்ம் அந்த செலஸ்டியல் ஃபார்ம்க்கு மாறிட்டு ஒரு அடியை மேலோகத்திலையும் இன்னொரு அடியை பூலோகத்திலையும் வைக்கிறாரு. இன்னொரு அடியை எங்க வைக்க அப்படின்னு விஷ்ணு கேட்க, என் தலைமையிலேயே வைங்க அப்படின்னு மகாபலி சொல்ல, விஷ்ணு அவரோட தலைமையிலேயே காலை வைக்க மகாபலி பாதாள லோகத்துக்கே போயிடுறாரு. இதுக்கப்புறம் விஷ்ணு அவருக்கு சாகா வரத்தையுமே கொடுக்கறாரு. அதுக்கப்புறமேட்டு மகாபலி அங்க பாதாள லோகத்துல ஒரு அருமையான ஆட்சியை செய்யறதாவும் வருஷத்துக்கு ஒருக்க அவரோட மக்கள் அவர் வந்து பாக்குறதாவும் நம்பப்படுது. அதை கொண்டாடுற விதமா நடக்கிற ஒரு திருவிழா தான் ஓணம். ஆஞ்சநேயர் சின்ன வயசுல ஆஞ்சநேயர் ரொம்பவே சுட்டி தினமா அங்க இங்கேயும் ஓடிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு தாங்க இருப்பாரு. ஒரு தடவை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாரு. காலையில எழுந்திருக்கிறப்ப பயங்கரமான பசி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப வானத்துல இருந்த சூரியன் அவர் கண்ணுக்கு ஒரு பழமா தெரிஞ்சிச்சு. சரி அதை போய் சாப்பிட்டுலாம் அப்படின்னு சாப்பிடவே போயிட்டாரு சூரியனையே. உடனே இந்திரன் வந்து அதை தடுத்து அவரோட வஜ்ராயுதத்தால ஆஞ்சநேயரை தாக்குறாரு. அதனால ஆஞ்சநேயரோட தாடை உடஞ்சு பூமியில அப்படியே பயங்கரமா ஒரு வேகத்துல கீழே வந்து விழுகிறாரு. சில கதைகள் அப்படி அவர் கீழே விழுந்ததுனால இறந்துறாரு அப்படின்னு சொல்லுது. அனுமன் அப்படின்றதுக்கு சிதைந்த தாடை அப்படின்னு ஒரு பொருள். அவருக்கு இந்த பேர் வந்ததுமே இதனாலதான். ஆனா இந்த சம்பவத்தினால கோவப்பட்ட ஆஞ்சநேயரோட அப்பா வாயு பகவான் மூ உலகத்திலையும் காத்த நிப்பாட்டிறாருங்க. அதனால காத்தே இல்லாம எல்லா உயிர்களோட உயிருமே கேள்விக்குறி ஆயிருச்சு. உடனே எல்லா கடவுள்களுமே வந்து பேசுறாங்க வாயு பகவான் கிட்ட. ஆனா அவரோட முடிவு அவர் மாத்திக்கவே இல்லை. அப்புறம் தான் பிரம்மர் வந்து ஆஞ்சநேயரை எந்த ஆயுதமும் கொல்ல முடியாது, அவ மரணத்தை அவனே தான் தீர்மானிச்சுப்பான் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை கொடுக்கறாரு. வாயு பகவானுமே அதுக்கப்புறம் தான் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு மூ உலகத்துக்குமே காத்த திருப்பி கொடுக்கறாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ராமாயணத்துல ராமரோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சராய நதியில அவர் மோட்சம் அடைகிறதுக்காக போறப்ப ஆஞ்சநேயருக்கு நீ நீடுழி வாழு, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் கலியுகம் முடிகிற வரைக்குமே நீ வாழ் அப்படின்னு வரத்தை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே ராமரை நினைச்சு வழிபடுற எல்லா இடங்கள்லயுமே ஆஞ்சநேயரும் அங்க இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வேதவியாசர் இவர் பிறப்பிலேயே விஷ்ணுவோட அம்சத்தை கொண்டிருந்ததுனால சாகாவரத்தோட தான் இவர் பிறக்கவே செஞ்சாரு. வேதங்களை எழுதினவரும் இவர் தான், பிரம்மசூத்திரத்தை எழுதினவரும் இவர் தான், மகாபாரதம் உட்பட 18 புராணங்களை எழுதினவரும் இவர் தாங்க. விபீஷணன் ராமாயணத்துல ராமர் ராவணனை கொன்னதுக்கு அப்புறமேட்டு ராவணனோட தம்பியான தர்மவழியில மட்டுமே போய் நடக்கிற விபீஷணனுக்கு ராமர் ஒரு ஆணையிடுறாரு. இந்த நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணணும், நல்ல வழியில கொண்டு போகணும், அதுக்கு ஒரு மன்னன் வேணும், அது நீ யாருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சாகாவரத்தை அவருக்கு கொடுத்துட்டு இலங்கை விட்டுட்டு போறாரு ராமர். இப்படியா விபீஷணனும் ஒரு சஞ்சீவியா மாறுறாரு. கிருபாச்சாரியர் மகாபாரதம் டைம்ல குருகுலத்துல மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஆளா இருந்தவர் தான் இந்த கிருபாச்சாரியர். பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியர் கிட்ட ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட தான் தனுர் வித்தைகளை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையெல்லாம் இருக்குங்க. இவரோட நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் விசுவாசத்துக்கும் பரிசா கலியுகம் முடிகிற வரைக்கும் இவர் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு விஷ்ணு வரத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 7 கதைகள்லயும் விஷ்ணுவோட பங்கு இருக்கு. அன் கலியுகத்துக்கு கல்கியா வந்து அசுரன் கலிய வதம் செய்ய போறவரும் சத்தியுகத்தை தொடக்கி வைக்க போறவரும் விஷ்ணு தான். ஆனா இந்த கதைகள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துல நடந்திருக்கு. இந்த 7 சஞ்சீவிகளோட கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குணநலன்கள் கொண்டது, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரோல் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சோ எல்லாம் பார்த்தா இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்குங்க. உண்மையிலேயே இந்த கதைகள் எல்லாம் நிஜம்தான் அப்படின்னா அப்ப கல்கின்ற அவதாரமும் உண்மையா இருக்கலாம். இதுக்கு மேல சொல்லணும் அப்படின்னா இனி பறக்க போறேன், இதை ஏற்கனவே பறந்த கல்கி தான் வந்து சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரி மகாபாரதத்தோட அண்டர் ரேட்டட் கேரக்டர்ஸ் வீடியோவை நம்ம அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை.